ஏமா எவ்வளவு நேரம் தலவாருவே வந்து படுக்க தானே போற காலையில நான் ஆபீஸ் வர போறோம் வாமா கதவு திறந்தா இருக்கு உள்ள வாப்பா இந்த ரூம் பாய் தொந்தரவு தாங்கவே முடியல என்ன வாங்க சார் நீங்க எங்க இங்க நீயா ஆமா இங்க எங்க ஒண்ணுல வீட்டுக்காரங்களோட ஒரு தகராறு அதான் வீட்ட காலி பண்ணிட்டு குடும்பத்தோட வந்துட்டேன் அட பாவி குடும்பத்தோட வந்து தங்கற ஹோட்டலா இது இது பாடாவதி ஹோட்டல் ஆச்சு ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஹோட்டல சூஸ் பண்ற என்னது அது திடீர்னு ஒரு அவசரமா என்னது அவசரமா செய்யற விஷயமா இது ஆமா இது யாரது உன் தங்கச்சியா என் பொண்டாட்டி இவ உன் பொண்டாட்டியா ஆமா சார் இவ என் பொண்டாட்டி தான் பின்ன அவ எவ அதாயா அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணு எந்த ஹோட்டல்ல எந்த பொண்ணு கொஞ்சம் விட்டா அதான் இதுன்னு சொல்லுவ போல இருக்க சத்தியமா நான் தாலி கட்டின பொண்டாட்டி இப்பதான் சார் அப்ப அதுக்கு என்ன கட்டின சேலை கட்டினியா தாலி கட்டாத பொண்டாட்டியா ஐயோ என்னங்க அவர் என்னன்னு சொல்றாரு நீ பயப்படாத சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ரொம்ப நல்லவர் யோ இந்த கிண்டல்லாம் யாங்கிட்ட பண்ணாத நான் போலீஸ்காரன் போட்டோகிராபி மைண்ட் எதை ஊடுருவி பார்ப்பேன் அன்னைக்கு இன்னொரு ஹோட்டல்ல இன்னொரு பொண்ணோட என்கிட்ட மாட்டல சார் இல்லன்னு மறுக்க முடியாது உன் முதலாளி கிருஷ்ணனே எனக்கு சாட்சி என்ன பேய் முழி முடிக்கிற நீ என்ன தொழிலுக்கு புதுசா ஐயோ இவர் என்ன சொல்றாரு மாமா மாமா ஒத்துக்கிட்டா சார் அவங்க ஒத்துக்கிட்டா இப்ப மாமான்னு உன்னத்தானே சொன்னா ஐயோ அது கிராமத்து பொண்ணு சார் ஆசியா என்ன மாமான்னு கூப்பிடுது ஓ கிராமத்து மாமாவா நீ இல்ல சார் நான் இவ புருஷன் இது பாவம் அப்பாவி பொண்ணு இவளா அப்பாவி பொண்ணு ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போடுவாளா தாப்பா உண்மைய சொல்லல உரிச்சிருவேன் ஐயோ மாமா மாமா சாரா மாமா சார் நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும் ஓ நீ சொல்றத நாங்க கேட்கணும் நாங்க சொல்றத நீ கேட்க மாட்டே போலீஸ்னா என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க ராசகோபாலே அடி என்னடா போலீஸ் வந்திருக்கு சின்ன என்ன உங்களை தேடி கவர்னரா வருவாரு யார் யா இது புது பார்ட்டி பார்ட்டி இல்ல சார் எங்க பாட்டி ஆமா பாட்டியா பாட்டி ஓ இந்த மாதிரி எத்தனை குட்டிகளுக்கு நீ பாட்டி குட்டியா அதானே நான் குட்டியா ஏன் ஒரே குட்டி உண்மையை ஒத்துக்கிட்ட கலவி ஒரே பேட்டியா ஏ கலவி உன் ஹெட் ஆபீஸ் எங்க ஹெட் ஆபீஸா எட்டும் இல்ல ஒன்பதும் இல்ல கோடவுன்ல இத மாதிரி இன்னும் எத்தனை அடுக்கி வச்சிருக்கிற கோடவுன்ல மூட்டை மூட்டையை அடுக்கி வச்சிருப்பாங்க என்னது ஐயோ பாட்டி சார் இவங்கெல்லாம் அப்பாவீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க நீங்க வெளில வாங்க ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங் ஓகே நாட் ஓகே என்ன இங்கிலீஷ்ல பேசி அசத்தலாம் நினைக்கிறியா வெளியில கூட்டி போய் சம்திங் கொடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறேன் அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் நான் இல்ல கான்ஸ்டபிள் எஸ் சார் இந்த பார்ட்டி எல்லாம் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வா எந்த ஸ்டேஷனுக்கு டிவி ஸ்டேஷனுக்கு நீங்க தான் நல்லா நடிக்கிறீங்களே அங்க கொண்டு போய் விடுற நடிங்க என்னடா என்ன என்னடா ஐயோ என்னடா என்னங்கடா எல்லாம் என்னடான்றீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க ஆஹா ஆறு சொன்னாலும் சரி கான்ஸ்டபிள் சார் முட்டி முட்டி தட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டா ஐயோ நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் எனக்கு பசிக்கல ஆமா ராஜகோபாலங்க வெளியே போயிருக்காரு வெளியே போயிருக்காங்க மணி 12 போகுது இப்படிதாங்க ராத்திரில வீடு தங்கறதே இல்ல அக்கா மிசுமாரிடி வீட்டுல தங்கறது இல்லையா ஹலோ கிருஷ்ணன் ஹியர் நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன் ஓ இன்ஸ்பெக்டரா நல்லா இருக்கீங்களா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் ராஜகோபாலா என்ன பண்ணா என்ன பண்ணாரு ஒரு பொண்ணோட ஒரு லாட்ஜ்ல இருந்தாரு கேட்டா அவ என் சம்சாரன்றாரு அப்படியா சொன்னா ராஸ்கல் சார் அவங்க பொண்டாட்டி இப்ப எதிரில தான் உட்கார்ந்து இருக்கா நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு இந்த லட்சணத்துல இந்த யோகி உங்ககிட்ட வேற பேசணும்ன்றான் நோ பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எவனையுமே என்னால மன்னிக்க முடியாது அதுவும் இந்த பயல மன்னிக்கவே முடியாது ஏயா மைனா மாதிரி வாய துறந்து துறந்து மூடுற அவன் தான் பேச மாட்டேன்றானே உன் முதலாளி உன்ன மாதிரியே இருக்கிறான் முண்டான் என்னாச்சு சார் சொல்லவே கஷ்டமா இருக்குமா மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கிற அந்த பய லாட்ஜ்ல ஒரு பஜாரியோட தங்கி இருக்கானா இப்பதான் புரியுது அவன் ஏன் ராத்திரில வீடு தங்கறது இல்லன்னு சார் அவர் ரொம்ப நல்லவரு அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு தப்பு பண்ணாமல அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான் என்ன தப்பு பண்ணாலும் அவரு என் வீட்டுக்காரு அக்கா பாப்பாளா சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அவர்தான் உட்ட பேச மாட்டேன்றாரு சார் சம்சாரத்துக்கிட்ட பேசுறேன் சார் உனக்கு எத்தனை சம்சாரம் முதலாளி சம்சாரத்துக்கிட்ட முதலாளி சம்சாரத்துக்கிட்டேமா ஐயோ அவங்க வயசானவங்க கொடுங்க அட பயங்கரமான பயலா இருக்கானே உங்க புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல நீங்க நேரம் வந்தீங்கன்னா என்னால நிரூபிக்க முடியும் பிளீஸ் நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல போன வைங்க மேடம் போன
நேரா வாங்க நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க வரணும்? தேனாம்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கண்டிப்பா வாங்க. சரி. மாமா உன் புருஷனோட திருவிளையாடல பாத்தியா? கேங்க உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றீங்க? நான் உனக்கு துரோகம் பண்றேனா? இன்னும் ஒரு வார்த்தை பேசினா ஏய் நிறுத்தியா? எங்க போன தூக்கி அடிக்கிற? அது கம்முன்றியா? என்ன இப்படி இப்படின்ற? என்ன கம்முன் இருக்க சொல்றியா? ஏயா போய் போய் உனக்கு இந்த மூஞ்சி தான கிடைக்குது. இந்த நாட்டுக்கட்டிக்கு நான் எந்த விதத்துல குறஞ்சிட்டேன்? ராசகோபாலு இந்த சிரிக்கு என்னடா சொல்றா? ஏய் வாய மூட்டு சும்மா இரு. இன்ஸ்பெக்டர் முதல்ல இவளை வெளிய அனுப்புங்க. இல்ல அத தரந்து விடுங்க, நான் உள்ள போயிடுறேன். கடைசில நீ உள்ள தான் போக போற, சும்மா ஆட்டிக்காத கம்முனுறியா? ஏமா நீதான இவரோட மனைவி? ஆமாங்க, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டிக்கிட்டவ. நாங்க எல்லாம் அப்பனை மிதிச்சு அம்மாவை பார்த்தா வந்தோம். உன்னையா கேட்டேன். ஆமா நீ யாரு? என்னோட அக்கா சார். அக்காவா? ஆமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குத. குட் மார்னிங் சார். மேடம் வாங்க மேடம். என்ன ராஜு என்ன ஆச்சு? மேடம் கம்முனுறியா? மேடம் நீங்களாவது உண்மையை சொல்லுங்க, இந்த ஆளோட பொண்டாட்டி யாரு? அது அந்த பத்மாதான். இல்ல மேடம் இல்ல, அங்க பாருங்க லாக்கப்ல என் பாட்டிக்கு பக்கத்துல நிக்கிறாள் லட்சுமி, அவதான் என்னோட உண்மையான பொண்டாட்டி. என்னப்பா சொல்ற? மேடம் நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். சத்தியமா சொல்றேன், நான் நிரபராதி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மனசை புண்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா, இப்போவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அதுவே போதும். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எங்க என் வேலை போயிடுவோன்னு பயந்து பொய் மேல பொய்யா சொல்லிட்டேன், உங்களையும் இக்கட்டுல மாட்டி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ அவர் சொல்றதெல்லாம் போயிங்க, நான் தாங்க உண்மையான பொண்டாட்டி. இது ஒரு புது செட்டப். அடி செருப்பால யார பாத்திரி செட்டப்ங்கற? ஐயோ பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு அநியாயம் பண்ண பாக்குறாங்க. இல்லங்க நான் தான் அவர் பொண்டாட்டி. லட்சுமி நீ கொஞ்சம் சும்மா இரு. யோ இன்ஸ்பெக்டர் என்ன கொஞ்சம் வெளியில விடியா? இவ்வளவு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறிய. யாரு எனக்கு புரியாத ஆளா இருக்க? உனக்கு எவன் உத்தியோகம் கொடுத்தான்? ஓ உத்தியோகம் கொடுத்தவன வேற சொல்லணுமா? சத்தியமா நான் தான் அவர் பொண்டாட்டி. இல்ல சார் சத்தியமா நான் தான் அவர் பொண்டாட்டி. ஐயோ எனக்கு சிந்த பிச்சுக்கணும் போல இருக்குது. கண்ணாயிரம் சார் பாட்டியை அந்த பொண்ணையும் திறந்து விட முதல்ல. ஓகே சார் வாங்க வாங்க. அட தள்ளுங்க எட்டுப்பட்ட நாயே. என்னடி சொன்ன? இன்னொரு சொல்லு. ஐயோ சொல்லு. என்னடி எடுக்கற? யார பாத்து டீங்கற? ஐயோ பாத்து பாருங்க. ஓகே அவர்க்கிட்ட தாலி. இத பாருங்க சார் அவர்க்கிட்ட தாலி சார். எவரடி எவரடி? அக்கோ அப்ப மகள பிச்சு புடுமே பிச்சு. கண்ணாயிரம் இவனை புடிச்சு கம்பி கிட்ட நிறுத்து சார். மரியாதையா உண்மையை சொல்லல, தோலை உரிச்சு போடுவேன். இந்த பத்மாவை எங்களுக்கு தெரியும், இவ உன் பொண்டாட்டிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுவேன், அதுக்குள்ள இவ உன் பொண்டாட்டிங்கிறது நீ ஒத்துக்கணும், இல்ல கழுத்தை புடிச்சு கொண்டுடுவேன். கம்பி அப்படி மேன் முடியுமே கம்பிய? ஒண்ணு ரெண்டு சார். லட்சுமி என்னோட பொண்டாட்டி. போன சார் நான் சொல்றது சத்தியம். என்ன தப்பு செஞ்சீங்களா? போசடி குற்றம் போங்கடி உள்ள போமா. யோ மேல கை வச்சுற வேலை வச்சுக்காது, எங்களுக்கு போக தெரியும், போடி உள்ள. மாமா உன் புருஷனை நான் அடிக்க மாட்டேன், பயப்படாத. சார் நான் திரும்பலாமா? நீ தானே திரும்பணும், நான் திருப்பணுமா? லட்சுமி ஏமா பயந்துட்டியா? நீ தான் அவர் பொண்டாட்டி, நிரூபிக்க எனக்கு வேற வழியே இல்ல. ஆனாலும் நீ ஜெயிச்சிட்ட. நானு? நீயா? நீ தப்பிச்சிட்டயா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் ஒண்ணு, ஆயிரம் இருந்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தாயா. நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? கரெக்ட், பொண்டாட்டி பொண்டாட்டி தான்.
பொண்டாட்டி புறம்போக்குங்க ஆக மொத்தத்துல பொண்டாட்டி பொண்டாட்டி தான்.